கொடுத்துட்டு மக்களை எல்லாமே தவிர ரொம்ப பாதுகாத்து பேணி வந்தார் இந்த அரசன். அந்த அரசனுக்கு திடீர்னு வயசில் ஒரு தீராத வியாதி. இவரும் பல யோசனைகள் பண்ணி பார்த்தாரு, இந்த வியாதி நம்மளுக்கு எப்படி வந்தது அப்படின்ட்டு இவரால் கண்டுபிடிக்கவே முடியலை. அவ்வளோ ஒரு வேதனை வலி இவருக்கு. உடனே மார்க்கண்டேய முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தார். என்றும் 16 வயதுடைய இளமையாகவே இருக்கணும் அப்படின்ட்டு வரம் வாங்கிட்டு வந்தவர் தான் மார்க்கண்டேய முனிவர். இந்த முனிவரை அழைத்து விசாரி முனிவர் சொல்கிறாரு, நீ வந்து இந்த பிறவியில் செஞ்ச நல்வினைகளுக்காக இந்த பாவத்தை அனுபவிக்கலை, நீ முற்பிறவியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த வைத்தியநாத சுவாமி திருக்குளம் அந்த குளம் இருக்கும் இல்லையா தெப்ப குளம், இதில் வந்து நீ துணிகளை விட்டுட்டு வந்திருக்க, அதனால தான் உனக்கு வந்து இந்த நோய் வந்து தீராத நோய் வந்து இருக்குது. நண்பர்களே, இந்த அரசன் இவருக்கு வந்து இந்த வயிற்று வலியை எப்படி போக்குனாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஏதாவது தீராத வியாதி இருந்ததுன்னா இந்த வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம். இதோட முழு கதையும் கேட்க இதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்குறேன், எல்லோரும் கிளிக் பண்ணி பாருங்கள்.